عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. صلوا على النبي الله صلى الله عليه وسلم وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே தோழர்களே, வலிமார்களுடைய அதிகமாக நாம் நினைவு கூறக்கூடிய இந்த ரபியுல் ஆஹிருடைய புனிதமான இந்த மாதம் நம்முடைய சர்க்கார் ஹவுசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லா சுரகுல் அஜீஸ் அவர்களுடைய புனிதமிக்க குரூசுடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் எல்லாம் வலிமார்களை நினைவு கூறுவதும் அவர்களை பற்றி பேசுவதும் நம்முடைய வழக்கம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக என்று கேட்டிருக்கிறான். யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், உன்னை நேசிக்கக்கூடியவர்களுடைய நேசத்தையும் எனக்கு கொடு. அதாவது உன்னை நேசிக்கக்கூடிய வலிமார்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய நேசத்தையும் எனக்கு கொடுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம் வலிமார்களை இறை நேசர்களை நேசிப்பது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட துஆவில் கேட்டிருப்பாங்க. வலிமார்களை நம்ம நேசிக்கிறது இருக்கே, நல்லோர்களை இறை நேசரை நேசிப்பது இருக்கிறதே, அதுவே மிகப்பெரிய அமல். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக என்று கேட்டாங்க. அதனால் ஏன்னா அல்லாஹு தஆலாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அல்லாஹ் யாரை நேசிக்க சொன்னானோ அவர்களை நேசிக்காதவரை அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்காது. ஒருத்தன் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான், ஆனால் அல்லாஹ் நேசிக்க சொன்னவங்களை நேசிக்கலைன்னா அல்லாஹ் அவன் நேசிக்க மாட்டான், போடான்றான். எப்படி உதாரணமாக ஒருத்தர் விருந்து கூப்பிட்றார், நம்ம நூறில் மின்பைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, நூறில் மின்பை விருந்து கூப்பிட்றாருமா அவர் வீட்டுக்கு, கூப்பிட மாட்டார் இருந்தாலும் சொல்கிறேன், உதாரணத்தை சொல்கிறேன், இல்லை கூப்பிடுவீங்களா தம்பி கூப்பிடுவார், அவர் கல்யாணத்துக்கு கூப்பிடுவார் விஷயம் இல்லை வந்தார். அப்போ கல்யாணத்துக்கு போகிறேன், நூறில் மின்பாயி கல்யாணத்துக்கு போகிறேன், போகும்போது கூட என் பையனையும் கூப்பிட்டு போகிறேன், கூட என் பையனையும் கூப்பிட்டு போகிறேன். உடனே அவர் நூறில் மின்பாய் வாசலில் நின்றுக்கிட்டார், வாசல் ஹஜரத் நான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன், உங்களை கண்ணியப்படுத்துகிறேன், உங்களுக்கு மாலை போடுறேன், என்ன வேணாலும் கை முத்தம் போடுறேன், என்ன வேணாலும் செய்கிறேன், நினச்சிங்களா? இந்த தடி பயலை உள்ளே விடாதீங்க, இந்த பயலை மட்டும் உள்ளே விடாதீங்க சத்து. உங்கள் பையனெலாம் நான் எப்போ கூப்பிட்டேனாவுன்னு அவன்லாம் நான் உள்ளே விட மாட்டேன், போடா வெளியே வெளிப்புறான், நீங்கள் மட்டும் வாங்க சத்து, இஸ்லாம் அலைக்கு வாங்க அப்படின்ட்டார். நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், அப்பா என் பையனுக்கு மரியாதை இல்லை, என் பையனை வெளியே துரத்துகிற, எனக்கு மட்டும் என்னப்பா மரியாதை, போப்பா அவன் மரியாதை தேவையில்லை, எனக்கு நான் வீட்டில் போய் பழைய சோறு சாப்பிடுக்கிறேன், உங்கள் பிரியாணிலாம் எனக்கு தேவையில்லை, இப்போ பிரியாணி நான் வீட்டில் என் பையனோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்றேன், அது எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு சந்தோஷம், நீ கொடுக்குற பிரியாணிக்கு என்ன இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரோஷம் உள்ள ஆம்பளை என்ன செய்வான், சாப்பிடுவான் உட்காந்து அங்கே போய், இல்லை இல்லை எனக்கு மட்டும் கொடு அவன் வெளியே நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு வருவானாப்பா, கழிஞ்சிங்களா? அதே நேரத்தில் நீ என்னை கூட கவனிக்கலை, என்னை கூட சரியாக கவனிக்கலை, என் மகனை உழுந்து உழுந்து கவனிக்கிற, அப்போ என்ன நினைப்பேன், பரவாயில்லையே என்னை நான் தான் ஒரு குஸ்தாது, என் மகனே இவ்வளோ கண்ணியப்படுத்துகிறாரே, எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கிற, இன்னும் உன் மேலே மதிப்பு உயரும், இன்னும் உன்னை மேலே உண்மையில அன்பு பாசம் வளரும். உதாரணத்துக்கு சொல்கிறேம்மா, நூலமைப்பு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் ரொம்ப நல்ல பிள்ளை, புரியுதுங்களா, விளைஞ்சிங்களா? அதனால் விளைஞ்சிங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் அல்லாஹ்வை நேசிங்க, ஆனால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை நீ நேசிக்கலை அப்படின்னா அல்லாஹ் உன் நேசத்தை குப்பை எடுத்துக்க போட்டுருவான், போடா உன் நாசத்தை நீயே வச்சு சாப்பிட, நீ என்ன என்னை நேசிக்கிறது, என்னை நேசிக்க கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறாங்க, நீ என்ன நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி உன் நேசத்தை எங்கே தூக்கி போட்டுருவான், குப்பையில தூக்கி போட்டுருவான். நீ அல்லாஹ்வுடைய நேச
நீ அல்லாஹ்வை நேசிப்பதை நீ உன்னால் வெளியே காட்ட முடியல அந்த அளவுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிக்கிற, அவங்களோட ஹிதுமத் செய்கிற அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆஹாஹா, இந்த அடியான் பாரு, நான் யாருன்னே தெரியாது, என்னை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் என்னுடைய அடியார்களை நேசிக்கிறான், ரொம்ப நேசிக்கிறான், என்னுடைய இறை நேசர்களை நேசிக்கிறேன் இந்த அடியான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ மேலே அல்லாஹ்வுடைய நேசம் வந்துடும். எப்படி ஒரு பிள்ளை என் மகனை கவனிக்கிறாரு, என் பிள்ளைய சாப்பாடு ஊட்டுறாரு, என் பிள்ளைய சுற்றி சுற்றி கவனிக்கிறாரு, எனக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேலே பாசம் வருமா இல்லையா? அந்த மாதிரி தான் அல்லாஹுத்தாலா தன்னுடைய நேசர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் நேசம் கொண்டு விடுகிறார். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஈஸியாக அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க, யாரில் உன்னுடைய நேசத்தை கொடு, உன் நேசம் எப்போ கிடைக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்கு வழி தான் பின்னா சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் நிறைய துவாக்களை சல்லாஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அந்த விஷயம் எப்படி கிடைக்குமோ அதுக்கு வழிமுறையனோ அதையும் கேட்பாங்க அடுத்தபடியாக, புரிஞ்சுங்களா? ஒரு குரான் நல்லா சொல்லுங்களா, யார் எழுது ஆமன் ஆமனு தக்குல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் தக்குவா செய்யுங்க. எப்படிங்க தக்குவா செய்கிறது அப்படின்னு அல்லாட்டே கேட்கணும். எப்படிங்க செய்கிறது? வபு தகூ இலைஹில் வசீலா, அவன் பக்கம் ஒரு வசீலாவை நீங்கள் தேடிக்கிங்க, ஒரு வசீலா இறை ஞானிகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், இறை நேசர்களை தேடிக்கொள்ளுங்கள், ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அல்ல சொல்கிறான் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அல்லாஹும் இன்னான சொல்லுக்கு ஹுப்பக்க அப்படின்னு துவா கேட்டாங்க. துவா கேட்டுட்டு நல்லா உன் ஹுப்பை எப்படி எல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளே கேட்குற மாதிரி, அடுத்து ஹுப்பு எப்போ எனக்கு கிடைக்கும்லா அப்படியா, ஹுப்பமாக யூஹிப்புக்க, நான் நேசவங்களை நேசி ஏன் ஹுப்பு கிடச்சிரும் உனக்கு, நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள நேசி அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடச்சிரும். அதுக்கு வழியே ரசூலுல்லாஹ்வே கற்றுக் கொடுத்துட்டாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்து என்ன செய்யணும், என்ன செய்யணும், அல்லாஹை யார் அல்லாஹ் யாரையெல்லாம் நேசித்தார்களோ யாரையெல்லாம் நேசிக்க சொன்னார்களோ அவர்களை அனைவரையும் நேசிக்கணும். உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் நேசிக்கணும்னு சொன்னால் அவங்கள நேசிக்கணும், வலிமார்கள் நேசிக்க சொன்னால் நேசிக்கணும், உலமாக்களை நேசிக்க சொன்னால் நேசிக்கணும், உஸ்தாதுமார்கள் நேசிக்க சொன்னால் நேசிக்கணும், யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்க சொன்னானோ அவர்கள் நேசிக்க வேண்டும். தீனுடைய அடிப்படையும் அதுதான், நான் அடிக்கடி சொல்லுவேன், மார்க்கத்துடைய அடிப்படையும் அதுதான். என்னது மார்க்கத்துடைய அடிப்படை? இபாதத் அல்ல, வணக்கம் அல்ல, மார்க்கத்துடைய அடிப்படை என்ன தெரியுங்களா? ஏன்னா சைத்தான் இருக்கானே அவன் வணங்கினான், லட்சக்கணக்கான வருஷம் வணங்கினான், புரிஞ்சுங்களா? அவன் சஜிதா செய்யாத இடமே பூமியில் கிடையாது, அவ்வளோ வணங்கினான், புரிஞ்சுங்களா? ஆனால் அவன் சைத்தானாக போனான். ஏன்? அவன் ஏதாவது ஹராமான வேலை செஞ்சானா, வட்டி வாங்கினானா, ஜினா செஞ்சானா, அடுத்தவங்க காசை கொள்ளை அடித்தானா, திருடினானா, கொலை பண்ணானா, எந்த தப்பும் செய்யலை. அவன் என்ன தப்பு செய்யலை, தப்பு செஞ்சால் சைத்தான் காதல் கட்டுன்னு பார்க்கலாம். சைத்தான் வந்து ஒரு பொய் சொன்னான், சைத்தான் வந்து ஒரு புறம் பேசினா அப்படின்லாம் எங்கேயாவது, இல்லை சைத் நம்ம செய்கிற தப்புலாம் இருக்குல்ல, கொலை பண்ணான், கொள்ளை அடித்தான், என்னம்மா பள்ளிவாச காசு மோசடி பண்ணான், இதாக இருக்கப்பா, அடுத்தவங்க காசு சுட்டுனா, அடித்தான், குத்தனா, யாரையாவது கொலை பண்ணான், எதுவுமே இல்லை. அவன் செஞ்ச ஒரே தப்பு என்ன, அல்லாஹ் மதிக்க சொன்ன ஆதமை மதிக்க மறுத்தான், ஒரே காரணம் தான், சைத்தானாக போயிட்டான். வழக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தவன் ஏன் சைத்தானாக போனான்? தம்பி தம்பி கவனிங்க, ஏன் சைத்தானாக போனான்? அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிக்கணும், மஸ்ஜித் இது, இது மஸ்ஜித் அல்லாஹ் மதிக்க சொல்லியிருக்கிறான். இந்த மஸ்ஜிதை ஒருத்த மதிக்கலைன்னா சைத்தானாக போயிடுவான், ஞாபகத்தில் வச்சுக்கணும், புரிஞ்சுங்களா? சில பேருக்கு மஜ்ஜில் அசால்ட்டாக விளையாடிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது, தப்பு ரொம்ப தப்பு, சண்டை போட்டுக்கிறது மஜ்ஜில், இதை மதிக்க சொல்லியிருக்கேன் அல்லாஹ் தலா. என்னுடைய வீடுங்கிற மஸ்ஜிது, என் வீட்டை மதியுங்கிற அல்லாஹ் தலா, மஸ்ஜிதில் வீண் விஷயங்கள் பேசாதீங்கிறான். பேசுனா என்னது, யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒன்று மாதிரி உலமாக்களை மதிக்க சொன்னான், உஸ்தாதுமார்களை மதிக்க சொன்னான், இதெல்லாம் மதிக்கணும், எதெல்லாம் அல்லாஹ் மதிக்க சொன்னானோ அதை அனைத்தையும் மதிக்க வேண்டும். யாரையும் மதிக்க மாட்டோம்னு இன்றைக்கி சில பேர்லாம் தெரிகிறாங்க, யாரையும் மதிக்க மாட்டான். ஆமாம், சர்க்கார் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து கேட்டானோ, சார் நான் இந்த மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன், புதுசாக கார் வாங்கியிருக்கேன், பின்னாடி ஏதாவது எழுதணும், பின்னாடி ஏதாவது வாக்கியம் எழுதணும், அழகான பொன்மொழிகள் எழுதுகிறானுங்க பார்த்தியா,
பொன்மொழி சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படி ஆட்டோவில் எழுதியிருக்கான், ஆட்டோவில் எழுதியிருக்கான் பின்னாடி. சீரும் பாம்பை கூட நம்பிடு, சிரிக்கிற பொம்பளை நம்பாதரா, ஒரே கபரா கமுத்துருவா அப்படின்னு எழுதியிருக்கான். அந்த மாதிரி பொன்மொழிகள் எழுதுறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்களப்பா காரில் அந்த மாதிரி. எனக்கு ஒரு பொன்மொழி சொல்லுங்கள் சித்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டாரா. சர்க்கார் சொன்னாங்கன்னா யோசிச்சு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. இல்லை சர்க்கார், நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த வார்த்தையும், அதை எழுதிட்டுமா அப்படின்னு கேட்டாரா. என்னான்னு கேட்டான். அஞ்சுவதும் அடிபணுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு எழுதிட்டுமா சித்தன்னு கேட்டார். அஞ்சுவதும் அடிபணுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்னு எழுதிட்டுமான்னு கேட்டேன். சந்தோஷம், நல்லா எழுதுங்க, கீழே இப்படிக்கு சைத்தான்னு போட்டிருங்க. என்ன சத்து சொல்கிறீங்க, இப்படிக்கு சைத்தான்னு போட சொல்கிறீங்க? அவன் தான் சொன்னான், அல்லாஹ் தலைவர் யாருக்கு அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னது சைத்தான் தான். நீ சைத்தானா போகிறதா எழுது சரிங்களா? ஆமாம், எல்லாருக்கும் யார் அல்லாவுக்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹ் யாருக்கெல்லாம் அடிபணிய சொன்னானோ எல்லாருக்கும் அடிபணியும், அதுதான் உண்மை மூமின். அவன் தான் அப்து சரிங்களா? நான் உனக்கு இப்பயும் சைத்தான் சொல்லிட்டு தான் இருக்கிறான், யாரெல்லாம் உனக்கு ஒன்று என்ன கோடி சில நான் சரியாக செய்கிறேன், ஆதமுக்கு தான் செய்ய மாட்டேன். அவன் பக்கா தகுதிவாதி. யார் சைத்தான்? பக்கா தௌஹீத் வாதி. ஏன் அடி பண்ணிச்சும் அல்லாஹ்க்கு மட்டும்தான், வேறு யாரும் என்ன அவனை நல்லா பாராட்டணும்ல அவனை. அப்பா இவ்வளோ தௌஹீதில் முத்தி போயிட்டுடா நீ, என்னை தவிர வேறு யாருக்கும் அடி பண்ணிக்க மாட்டேன் நிற்கிற பற்றியா, என்னை பாராட்டுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அல்லாஹ் போட சைத்தானே அப்படின்னு சொல்லி காட்டிட்டான். இப்லீஸே லானத்துல்லாஹ் அலைஹி, மேல் அல்லாஹ்வுடைய லானத்து உண்டா அப்படின் அல்லாவே காட்டி விட்டான். ஏ வரட்டுனா எப்ப வரட்டுனா? ஆமா, அல்லாஹ் மதிக்க சொன்ன ஆதமே மதிக்கல, ஒரே காரணத்துக்காண்டி. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், அல்லாஹ் மதிக்கிறோம், அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிக்காம போறோம், அதுல மைனஸ் ஆயிடும். நிறைய பேர் அல்லாஹ் பெற்றோர்களை மதிக்க சொன்னான், எவ்வளவு மதிக்கணும் அவங்கள, எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ எடுத்துருந்து பேசுகிறாங்க சில பிள்ளைங்க, எடுத்து பேசுகிறாங்க, பெரிய ஒரே வார்த்தை தான் சொன்னான். ஆதம் சைதா சைக்கின்னு சொன்னால் அனசையும் மீன் போடணும், நான் அவனை கூட பெரிய ஆள் நாயத்துக்கும் மதிக்கணும் அப்படின்னா. இன்றைக்கி நம்ம எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் சொன்னால் நான் செஞ்ச முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு உட்காந்துருக்கோம். பெற்றோர்கள் சொன்னால் மதிக்கிறது இல்லை, எவ்வளோ பெரிய பாவம் அது, சாதாரண பாவம் இல்லை அது. அல்லாஹ் அவங்களை மதிக்க சொன்னான், மதிக்க மாட்டேங்குது. எந்த அளவுக்கு மதிக்க சொன்னான் அல்லாஹ் தஆலா, அவங்க முன்னாடி நெஞ்சை நிமித்து நிற்காதேங்கிற அல்லாஹ் தஆலா. வஃஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அவங்க முன்னாடி தலை தாழ்த்தி நில்லு, அத்தா அம்மா முன்னாடி தலை தாழ்த்தி நிற்கணும். நெஞ்சை நிமித்தி என்னம்மா என்னத்தா அப்படி கேட்காத, அவ்வளோ பண்ணிய சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல, அவ்வளோ கண்ணியை கொடுக்க சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. நாம் என்ன செய்கிறோம், கொடுக்குறோமா, கொடுக்குறோமாப்பா, அந்தளவுக்கு கண்ணியை கொடுக்குறீங்களா? அம்மா ஏதாவது வேலை சொன்னால் போமா, இப்போ தான் முக்கியமான சீன் ஓடிட்டு இருக்குது, இப்போ போய் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு பார்த்துருக்கோம். நம்ம நம்ம மசா பசங்க இல்லைப்பா, வேற இரஃபானிய பிள்ளைங்க ரொம்ப பிள்ளைங்க டிவியே பார்க்க மாட்டாங்க இல்லைப்பா, டிவியே பார்க்க மதரசாவில் இருக்கும்போது. சரி அனுப்பிச்சிங்களா, அதே மாதிரி ஃபோனும் பார்க்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்களாம். அந்த மாதிரி ஏற்று பேசுகிற பழக்கமும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட இல்லை. சரி ஹைர், நான் பேச வந்த தலைப்பே வேறு. இன்றைக்கி தலைப்பு எடுத்துகிட்டு வந்தது வந்து வலிமார்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தலைப்பில் பேசலாம் என்று தான் வந்தேன், ஆனால் அல்லாஹ் தஆலா வேறு பக்கம் கொண்டு செல்கிறான். ஹைர், ஆக அல்லாஹ் எதை மதிக்க சொன்னானோ அதை மதிக்க வேண்டும், அதுதான் தீனுடைய அடிப்படை. ஃப்ரெண்ட்ஸுங்களா நல்லா கவனிங்க, ஒருத்தன் தொழுகலை அவன் ஃபாசிக்கு, அவன் யாருமா ஃபாசிக்கு. இஸ்லாமிய சட்டப்படி வேண்டுமென்றே ஒன் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் சகது கஃபரன்னு வருது ஹதீஸில் வருது. யார் வேண்டுமென்றே ஒருவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விட்டான்னே வருது.
வேணும்னு தொழுகை விட்டா, இல்லைங்களா, வேணும்னு தொழுகை விட்டா காஃபிர் ஆகிட்டானே வருது. ஆனால் அதுக்கும் என்ன செய்கிறாங்க, தஃப்ஸீர் முஃபஸிரீன்கள் முஹத்தீஸீன்கள் ஏதாவது எழுதுகிறாங்க, காஃபிருடைய செயலை செய்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். காஃபிராக மாட்டாமே இன்னும் முஸ்லீம் ஆகணும், முஸ்லீம் திருப்பி அவன் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. என்ன விளக்கம் அதுக்கு, என்ன விளக்கம், ஒரு காஃபிர் வந்து தொழுகுவானா, அந்த மாதிரி செயலை நீயும் செஞ்சிட்டான், இது பெரும்பாவம். அப்போ அவனை வந்து காஃபிர் என்று சொல்ல மாட்டோம், என்னவென்று சொல்வோம், ஃபாசிக், பெரும்பாவி என்று சொல்வோம். யாரம்மா, ஒருத்தன் தொழுகை விட்டான், அல்லாஹ்வுடைய கடமைகளை விட்டு விட்டான், தொழுகை விட்டான், நோம்பு விட்டான், ஜக்காத்தை விட்டான், ஹஜ்ஜை விட்டான், இவனை யாரும் என்னன்னு சொல்லுவோம், தம்பி ஃபாசிக் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒருத்தன் தொழுகையோ நோன்பையோ ஜக்காத்தையோ ஹஜ்ஜையோ அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட விஷயங்களையோ அல்லாஹ் மதிக்க சொன்ன விஷயங்களையோ அவமானப்படுத்தும் விதமாக மதிக்க தவறினால் உடனடியாக காஃபிர் ஆகிடும். எல்லாம் கவனிச்சுங்க, ஒருத்தன் தொழுகலமா காஃபிர் ஆக மாட்டான். எல்லாம் தொழுகு தொழுகு என்னங்க பண்ணுறது, பெரிய தொழுகுன்னு சொல் வந்துடுறார் தொழுகு சொல்கிறார் என்று தொழுகையை அவமானமாக பேசணும். நவு இல்லை அரசியல் குஃபர், குஃப்ரான வார்த்தை. ஒருத்தன் தொழுகையோ இல்லை தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லாஹ் மதிக்க சொன்ன விஷயங்களையோ ஒருவன் மதிக்க தவறினால் உடனடியாக காஃபிர் ஆயிடுவான், உடனடியாக காஃபிர் ஆயிடுவான். திருப்பி அவன் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகணும். அவன் எந்தளவுக்கு இன்னும் சில ஃபுக்காக எழுதுகிறாங்க, எந்தளவுக்கு காஃபிர் ஆயிடுவான் என்றால் குஃப்ரான வார்த்தைகளை பேசிவிட்டால் அவன் நிக்கா செஞ்சிருந்தானா நிக்காக புதுப்பிக்கணும் திருப்பி, அந்தளவுக்கு எழுதுகிறாங்க. உடனடியாக இஸ்லாத்தோடு வெளியே போயிடுவான். இது ஒரு உரிமா எல்லா ஒட்டுமொத்த இமாமுடைய தீர்ப்பு. அது எல்லாம் மதிக்க சொன்ன விஷயத்தை மதிக்க தவறினாள், இதை கேவலப்படுத்தின நீ அப்படின்னா உடனடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவேன். அல்லாஹ் செய்ய சொன்ன விஷயத்தை செய்யலை ஃபாசிக், அல்லாஹ் மதிக்க சொன்ன விஷயத்தை மதிக்கல என்ன ஆயிடுவ, காஃபிர் ஆயிடும். இல்லைங்களா, அதனால தான் அல்லாஹ் தஆலா வந்து வேறு எந்த விஷயத்துக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை வலிமாறு விஷயத்தில் சொன்னான். என்ன சொன்னாம், நாதாலி வலியன் பக்கத்து ஆதந்துஹு பில் ஹர்புண்டாங்க, யார் என்னுடைய வழிமார்களை பகைத்துக் கொள்கிறார்களோ, என்னுடைய இறை நேசர்களை யார் பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுக்கிறேன்டா. ஐ எம் டிக்ளரிங் வார் அகைன்ஸ்ட் தெம், நான் உங்களுக்கு எதிராக நான் போர் தொடுக்கிறேன். யாரா யாரா என்னுடைய வழிமார்களை பதைக்கிறது, வாங்கடா நான் பார்த்துக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா களத்தில் இறங்குறான். அல்லாஹு தஆலா வலியன், என் இறை நேசர்களை நீ பகைக்கிறியா, என் இறை நேசர்களை நீ வந்து அவங்கள போய் தப்பாக பேசுறியா, என்ன பண்ணுற பார், நான் வர்றேன்டா களத்தில் என்று அல்லா சொல்கிறான். பக்கத்தில் நான் போர் போர் பிரகடனம் செய்கிறேன், டிக்ளரிங் வார், இப்போ போர் பிரகடனம் செய்கிறேன், யார் மாதிரி செய்கிறானோ அவன் எதிராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக அன்பர்களே தோழர்களே, இந்த சப்ஜெக்டை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு, டைம் என்ன வச்சு 18 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் முடிக்கணும். அதனால் வலிமார்கள் வாழ்கிறார்கள், வலிமார்கள் கபிரிலும் ஹயாத் ரெண்டு விஷயம் ஒன்று விளங்கணும். வலிமார்கள் இப்பையும் இருக்கிறாங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டு. இன்னொரு சப்ஜெக்டு, மௌத்தா போன வலிமார்களும் இப்பையும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அதுக்கு என்ன ஆதாரம், குர்ஆன் ஹதீஸுகளை கொண்டு உங்களுக்கு அதுக்குரிய ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பயானில் சொல்கிறேன். இப்போ சப்ஜெக்ட்டு பேசிட்டோம், அதை பேசிடுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ என்ன தம்பி சொல்ல வந்தேன், யார் அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிக்கவில்லையோ அவெல்லாம் சைத்தானாக போயிடுவான், காஃபிராக போயிடுவான். அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிக்கணும். உலகத்தில் பெரும்பெரும் யாரெல்லாம் மிகச்சிறப்பாக வாழ்ந்தார்களோ அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்தது இந்த வலியுடைய பிச்சையில் தான், அவங்களோட துவா பிச்சை, எங்கள் அத்தா அம்மா பிச்சையில் தான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதோடய துவா பரத்துக்கு தான் வாழ்ந்துருப்பாங்க. எங்கள் சேஷனாக அடிக்கடி சொல்லுவாங்க வைத்திய நாயகம் அவர்கள், எனக்கு அல்லாஹ் இன்றைக்கி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த வாழ்க்கை
என் பெற்றோர்களுக்கு நான் சிறுமி செய்து அவங்க துவாவை பெற்றதுடைய வரக்கத்து தான் சொன்னான் சார். அடிக்கடி சொல்லுவான், எல்லாம் யாரை மதிக்க சொன்னானோ அவங்கள மதித்தேன்னா அல்ல அவனுக்கு வாழ்வுக்கு மேலே வாழ்வு கொடுப்பான். புரிஞ்சுங்களா? அதை தவறி விட்டோம் என்றால் நிச்சயமாக வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சி தான். 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் முகலாயர்கள். 800 ஆண்டுகள் ஒட்டுமொத்த இந்தியாவை, ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சேர்ந்த ஒட்டுமொத்த இந்தி அந்த காலத்து இந்தியா தெரிஞ்சுங்களா, அவ்வளோ பெரிய நாடுகளை எல்லாம் சேர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க முகலாயர்கள். ஆனால் ஏன் அவங்க ஆட்சி போச்சு சரிங்களா? தெரியுமா உங்களுக்கு? வலிமார்களை மதிக்க தவறியதால் தான். அதுக்கு முன்னால் இந்த எல்லாம் மதித்தாங்க, நல்லா மதித்தாங்க. ஷாஜஹான் மன்னர் ஒரு தடவை பட்டு ஆடை உடுத்தியிருந்தார். பட்டாடை உடுத்தியிருந்தார்னா அங்கேருந்து கூட இந்த ஜாட்ரா போடுற உலமாக்கள் இருந்தாங்க சில பேர். அவங்களுக்கு ஜாட்ரா போடுற உலமாக்கள்லாம் கூட வச்சுருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் சேர்ந்தான் கரெக்டு அப்படின்னு பள்ளியில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க. அரசர்கள்லாம் நீங்கள் வந்து பட்டாடை உடுத்தலாம், உடுத்திக்கிங்கன்னு சொன்னாங்க. ஆண்கள் பட்டாடை உடுத்துறது ஹராம், நீங்கள் உடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பத்துவா கொடுத்துட்டாங்க. இவனை ஒருத்தன் இந்த இப்போ இப்போ இருக்கானுங்களே, இப்போ இருக்க நிறையா ஜமாத் இருக்கானது ஒரு ஜமாத்து பத்துவா கொடுத்துட்டானுங்க. அவர் பட்டாடை உடுத்துட்டு வந்தார். இந்த செய்தி அவங்களுடைய மகன் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அலைஹி, அவங்க பெரிய அவங்க நல்ல பிள்ளை, அவங்க வந்து அவங்களுடைய உஸ்தாத் முல்லா ஜீவன் ரஹமத்துல்லா அலைஹி அவங்கள்ட்ட போய் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி முல்லா ஜீவன் ரஹமத்துல்லா அலைஹி வருது. அப்போ அவங்க ஃபத்வா கொடுக்குறாங்க. உடனே அவங்க செய்தி வருது, ஒரு ஹராமை ஹலால் என்று சொல்பவனும் ஒரு ஹலாலை ஹராம் என்று சொல்பவனும் காஃபிர். இஸ்லாத்துடைய ஃபத்வா தான். அப்போ இப்போ வந்து ஒரு பட்டாடை ஆண்களுக்கு ஹராம் என்று இருக்க, அந்த பட்டாடை ஹலால் என்று யார் ஃபத்வா கொடுத்தானோ அவனும் காஃபிர், அது ஹலால் என்று நம்பி யார் போட்டாலும் அவனும் காஃபிர் என்று சொல்லி ஃபத்வா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஃபத்வா கொடுத்துட்டான், டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவனும் காஃபிர் ஆகிட்டான். கலிமா சொல்லி முஸ்லீம் முஸ்லீமாக்குங்க ரெண்டு பேரையும் விட்டாங்க. இந்த செய்தி போகிற அரசர் அரசரே அவங்களை காஃபிர்னு இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்துட்டார். உள்ளாஜியம் இப்படியா? இங்கே யார் இங்கே போங்க படைகள் போங்க, அவர் போய் கைது பண்ணிட்டு வாங்க. எள்ளுக்கு எதிராக கொடுக்குறார் அவர், போங்க போய் என்ன செய்யுங்க அவரை கைது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படைகள் அமுச்சு வச்சுட்டார். அவங்க படைகள் கிளம்பி வர்றதுக்குள்ளே முல்லை யார் ஷா யார் அவுரங்கசீப் ஓடுறார், குதிரை எடுத்துகிட்டு பறக்கிறார். ஓடி போய் முல்லாஜி வந்தாங்க, ஓடி போய் உட்காந்துட்டார். யஜமானே அவங்களை கைது செய்ய வர்றாங்க, அந்த விஷயத்தை எங்கேயாவது எஸ்கேப் பயிருங்க, கொஞ்சம் ஒழிஞ்சுக்கணும் ஏதாவது செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காண்டி போகிறாங்க. ஓடி போய் யஜமானே இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக அரசாணை பிறப்பிச்சிட்டார் அவங்களை கைது செய்ய சொல்லி, உடனே அவங்க படைகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அந்த படைகள் வரட்டும், நான் எனக்கு நான் படையை வச்சுருக்கிறேன், எடுங்கள் அந்த ஒது செய்யக்கூடிய லோட்டாவை எடுங்க, எடுங்க தஸ்மீம் எடுத்தா முசல்லா போடுங்கன்ட்டாங்க. முசல்லா போடுங்க போனாங்க, ஒது செஞ்சாங்க, திருப்பி முடியா அப்படின்னு சொல்ல சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவங்க சிரமத்தில் பயம் வந்துடுச்சு. ஆஹா நிஜமா கையேந்திட்டாங்கன்னா பெரிய இதாயிருமே என்று சொல்லி திருப்பி முடியாடுறாங்க. குதிரை எடுத்து பறந்து முடியாடுறாங்க. ஷாஜஹான் அத்தாட்ட முடியாடுறாங்க, அத்தா அப்பா அப்பா அவங்க எஜமா பொது செய்ய போயிட்டாங்க, என்னாகமோ தெரியல, தயவுசெய்து உடனே நீங்கள் அதை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சரி சரி போப்பா, படைகளை திருப்பி வர சொல்லியிருப்பா அப்படின்னு யார் சொல்லிட்டாரு? பையன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஷாஜஹான் மன்னர் போங்கன்னு சொல்லிட்டார். உடனே திருப்பி முடியாடுறாங்க. அவுரங்கசீப் உள்ளாஜீவன் ராமத்துல்லாட்ட சொல்லலாம் உட்காந்துருக்காங்க. எஜமா போய் உட்காந்து, இல்லை இல்லை படைகளை திருப்பி வாபஸ் வாங்கிட்டார், மன்னிச்சுங்க வாப்பாவை அப்படின்னு சொல்லி வாப்பாவை காண்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உள்ளாஜி நாமத்தில் சொன்னாங்க, இல்லைம்மா கையேந்திட்டேன், நல்லாட்ட நல்லாட்ட கையேந்திட்டேன். எப்போ நான் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வேண்டி ஹராம் என்று சொன்னதே ஹராம் என்று சொன்னேன், எப்போ எனக்கு எதிராக அவர் செயல்பட்டாரோ யாரெல்லாம் இந்த ஆட்சியை இதோடு முடிச்சிடலான்னு துவாரிச்சேன். நான் வேண்டுமென்றால் நீ தக்வாவுடைய மனிதராக இருக்கிறாய், உன் வரைக்கும் இந்த ஆட்சி இருக்கும், அதுக்கு பிறகு இருக்காதுன்ட்டாங்க. அப்படின்னு முல்லாஜீவன் ரஹமத்துல்லா அலைஹி துவா செஞ்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதோடு சமாதி ஆயிடுச்சு. அவுரங்கசீப்போட ஒட்டுமொத்த முகலாய ஆட்சி 800 வருடம் பாரம்பரியமாக ஆண்ட அந்த ஆட்சி என்னாச்சு? இங்கிலீஷ்காரன் வந்து எல்லாத்தையும் தகவல்படி ஆக்கி எல்லாத்தையும் செய்து ஜெயிலில் போட்டு கடைசி மன்னரை என்ன பண்ணிட்டான்?
உங்களுக்கு தெரியும் அப்போ சரித்திரம்லாம் என்ன விளங்குச்சு, வழிமாறலை பகைத்து கொண்டவர்களை அல்லாஹு தஆலா இறை நேசர்களோடு மோதாத, மோதலை அவர்களோடு வச்சுக்காத, இறை நேசர்களை மதிக்க எல்லாம் மதிக்க சொன்னால் மதிக்கணும். அதுக்கு பாதை போடுற மாதம்தான் இந்த மாதம். வழிமார்கள்னால் யார், அவருடைய ஊர் நடந்துக்கணும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மாதம். பண்பர்களே, தோழர்களே, இப்போ நாம் எல்லாம் இந்த புனிதமிக்க மாதத்திலே வழிமார்களை விளங்கி அவர்களுடைய சகவாசத்தையும் அவருடைய அன்பையும் அவர்களுடைய ஹுப்பையும் அவர்களோடு இருந்து இறை நேசத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.